السلام عليكم ورحمة الله وبركاته. கனிமிகு உறவுமுறை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு ஹதீத்தின் இந்த தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லா. இன்றைய ஹதீத்தினுடைய தலைப்பு, தாயை விட மிக்க கருணை உள்ளவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்பதாகும். இறைத்துவியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்வார்கள். போருடைய காலம், போர் முடிந்து போர் கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள். அதில் ஒரு போர் கைதியில் இருக்கிற ஒரு பெண்மணி விரைந்து ஓடி வருகிறார். அந்த கைதிகளில் உள்ள ஒரு குழந்தையை எடுத்து அரவணைந்து தன்னுடைய கருணையால் அந்த குழந்தைக்கு பாலூட்டுகிறார். அப்ப நபியாமி சொல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஹாபாக்களை பார்த்து, அத்தரவுன ஹாதிஹில் மர்அ பாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த தாய், கருணை உள்ளம் படைத்த இந்த தாய் தனது குழந்தையை நரகத்திலே எரிவதற்கு விருப்பப்படுவாளா என்று கேட்கிற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி இந்த தாய் செய்வார்? விரைந்து ஓடி வந்து இந்த குழந்தையை அரவணைத்து பால் கொடுக்கிற இந்த தாயா இந்த காரியத்தை செய்வாள் என்று கேட்கிற பொழுது நபீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த தாய் தனது குழந்தையின் மீது வைத்திருக்கிற அன்பை விட, கருணையை விட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் மிக்க கருணை உள்ளவன் என்று நபியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி தந்தார்கள். இந்த நேரத்தில் தாயுடைய அன்பை கருணையை நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுகின்ற பொழுது, அப்ப தாயுடைய கருணை மிகவும் உயர்ந்ததாகத்தானே இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதற்கு சையதனா ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு தாய் இரண்டு பெண் குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்தாங்க, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, என்னிடம் கேட்கிற பொழுது மூன்று பேரிச்சம்பழங்கள் என் வீட்டில் இருந்தது, நான் எடுத்து கொடுத்தேன். அந்த தாயும் பசியில் இருக்காங்க, அந்த குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகளும் பசியில் இருக்கிறது, ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அந்த தாய் மூன்றாவது பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதற்காக வாயிலே வைக்கிற பொழுது அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் பசிக்குதே அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, இரண்டு பிரிவுகளாக பங்காக பிரித்து அந்த தாய் தான் சாப்பிடாமல் தனது குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டாள். இந்த சம்பவம் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய உள்ளத்தை உருக்கி கொண்டே இருந்தது. நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த உடனேயே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு நிகழ்வு என்னுடைய உள்ளத்தை உருக்கியது என்று சொல்லுகிற பொழுது நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹா அல் ஜன்னா, இந்த காரியத்தின் மூலமாக அந்த தாயிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டான், இன்னொரு ரிவாயத்துக்களை நரகத்திலிருந்து விடுதலை அளித்திருக்கிறான் என்று நபியாம் ஸல்லல்லாஹு சொல்லுவார். அப்படி என்றால் தாயினுடைய அன்பு மிகவும் மேலானது, உன்னதமானது, ஆனால் அதை விட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கருணை மிக்கவன், அவன் அருளாளன் என்பதை நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதுபோன்று குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வ ரஹ்மதி வஸ்அத் குல்லு ஷைஇன், என்னுடைய கருணை அனைத்து பொருள்களையும் அடைவளைந்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தருவான். அதுபோன்று இன்னொரு வசனத்தில், குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தனது ஆன்மாக்களுக்கு அநீதம் விளைத்த எனது அடியார்களே, நீங்கள் அல்லாஹினுடைய அருளில் இருந்து என்றும் நிராசையடைய வேண்டாம் என்றும் குர்ஆனுடைய வசனம் சொல்லித் தருகிறது. இறைவனுடைய ரஹ்மத்தை, கருணையை நாம் தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையை இறைவன் அடியார்கள் மீது கொடுப்பதற்காக அவன் தயாராக இருக்கிறான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலும் கூட இப்படி சொல்வார்கள், இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்மத்தின், இறைவனுக்கு நூறு ரஹ்மத்துகள் இருக்கிறது, அதில் ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் பங்கீடு செய்து கொடுத்து, ஜின்களுக்கும் மனித இனங்களுக்கும் மற்ற பறவை இனங்கள் விலங்கினங்கள் இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை தான் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு தான் தாய் தந்தையின் மீது வைப்பது, அது மாதிரி குழந்தைகள் தாயின் மீது வைப்பது, தாய் குழந்தைகளின் மீது வைப்பது, பறவைகள் தன்னுடைய குஞ்சு பறவைகளின் மீது வைப்பது, விலங்கினங்கள் தங்களுடைய குட்டிகளின் மீது வைப்பது. இப்படி உலகத்தில் என்னென்ன கருணை இருக்கிறதோ
என்னென்ன பாச பிணைப்புகள் இருக்கிறதோ எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒன்றிலிருந்து தான் பிரித்து கொடுத்திருக்கிறான். மீதம் உள்ள 99 தனது ரஹ்மத்தை தனது அடியார்களுக்காக கியாமத்து நாளையிலே காட்டுவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நபி அம்ஸ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய உறவு முறை சொந்தங்களை இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய அருளை அவனுடைய கருணையை நாம் நாட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய கருணையை பரிபூரணமாக நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக. ஈருலகத்திலும் இரண்டுடைய பொருத்தத்தை நினைத்து அவியாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தை பெறுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியால் உரிவானாக. வாஸ்ர ஜவான அஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.